கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு இந்த வருடம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்திலும் அவருடைய வார்த்தையிலும் இருக்க தேவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். உலகமே கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவன் நம்மை சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறார். ஆகையில் இந்த நாளிலுமாய் இந்த புத்தாண்டு செய்தியாக எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பது எப்படி? பாசிட்டிவ் திங்ஸ், எப்பொழுதும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறது எப்படி, அதனால் என்ன நன்மைகள், நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறதுனால என்னென்ன நஷ்டங்கள், என்னென்ன லாஸ் லாஸ் ஆகுது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது என்பதை குறித்த சில காரியங்களை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நிறைய இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவாகவே தான் பேசிக்கொண்டு இருக்கிறது, நம்ம நெகட்டிவாகவே திங்க் பண்ண வைக்கிது. நியூஸ் பேப்பரு, செய்திகள், டிவி சேனல்கள், சினிமாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெகட்டிவாக தான் நம்மளை திங்க் பண்ண வைக்கிது. நெகட்டிவாக திங்க் பண்ணி நம்ம ஓவர் டேக் பண்ணுற மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு என்னல்ல பெரும்பாலும் அதை செய்கிறதில்லை. அதனால் பாசிட்டிவ் திங்ஸ், அதான் நேர்மறையான எண்ணம் என்றால் என்ன, எப்படி அது அப்படின்னு சொல்லும்போது, எதிர்மறையான எண்ணத்தை விட்டு நல்லதே நடக்கும், எனக்கு எப்பொழுதும் நல்லது தான் நடக்கும் அப்படி என்று நம்ம நினைத்து கொண்டே இருப்பது, நம்முடைய எண்ணத்திலே அதை தான் சிந்தித்து கொண்டு நினைத்துக்கிட்டு இருக்குது. அனைத்தும் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையிலே அனைத்துமே சரியாகத்தான் நடந்துருக்குது, எதுவும் தப்பாக நடக்கலை அப்படி என்று நாம் உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பது. இந்த எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்வது, இப்படியே நினச்சி நினச்சி நம்முடைய எண்ணங்களை வளர்த்து கொள்வது. இந்த பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ்ங்க அது நேர்மறையான எண்ணம் கொண்டதுக்கு ஒரு பைபிளில் ஒரு உதாரணம் இருக்குது, பழைய ஏற்பாட்டில். அது என்னென்னா, இஸ்ரவேல் கானான் தேசத்திற்கு சுற்றி பார்க்க போகும்போது வேவுக்காரர்களை 12 பேர் அனுப்புகிறாங்க, போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படி இருக்கிறது, அந்த தேசத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்களை நம்ம ஜெயிக்க முடியுமா, ஏன்னா அவங்கள ஜெயிச்சுட்டு தான் நம்ம எல்லாம் அதில் குடியிருக்க முடியும், அது சும்மா இடம் இல்லை, ஏற்கனவே மக்கள் இருக்கிறாங்க. அப்படி போகும்போது 12 பேர் போயிட்டு அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்து மோசக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுடைய முடிவை சொல்கிறாங்க. இப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க, நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடும் தேசம்னு சொல்கிற மாதிரி அது நல்ல செழிப்பான தேசம், நம் வாழ்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது ரொம்ப ராட்சதர்கள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10 பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது அந்த நாடு, அப்படி தான் இருந்துச்சு, அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை. ஆனால் அதில் 2 பேர் மட்டும், காலேப் யோசுவா, இவங்க 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் இருக்கிறாங்க அங்கே, ஆனாலும் நம் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், பாலும் தேனும் ஓடும் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார், அதனால தான் அழைச்சிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வந்து இப்போ எதிர்மறையான எண்ணம் கொள்ள வேண்டும், முடியாது நீயா நினைக்கணும், ஆகாது நீ ஏன் நினைக்கணும், நம்மோடு தேவன் இருக்கிறதுனால ஆகும் என்று நினைக்கலாம் இல்லையா, அதனால தேவன் நம் கையில் கொடுப்பார் என்று அவங்க என்ன பண்ணாங்க, பாசிட்டிவாக சொன்னாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற வருகிற எல்லாவற்றையும் நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நேர்மறையான எண்ணங்களாக இருக்கணும், எதிர்மறையாக இருக்கக்கூடாது. அது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்,
எப்படி என்னால் செய்ய முடியும், அப்படி திறமை இல்லை எனக்கு, எனக்கு வசதி இல்லை, எனக்கு இன்னைக்கு அவ்வளோ ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே அப்படின்னு எதிர்மறையாகவே நம்ம என்ன பண்ணுறோம், சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். அதனால தான் நம்மளால் செய்ய முடியாது, என்னால் முடியும் என்று நாம் நினைக்கும் போது நிச்சயமாக அது நடக்கும். ஆகையால் இந்த கால சூழல் இவ்வாறு நடந்து கொள்வது கடினம்னா, பாசிட்டிவாகவே நடக்கிறது என்னங்க ரொம்ப கஷ்டம்னா, நினைக்கும் போது கஷ்டம்னா சொல்லலாம் என்னென்னங்க, அப்படி வரும்போது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். சூழ்நிலைகள் பார்க்கும்போது, உள்ள நாட்டில் நடக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவாக நினைப்போம், ஆனால் பார்க்கும்போது என்னங்குது, அது முடியாத மாதிரியே நமக்கு தோன்றும், அப்படி ஒரு எண்ணம் தோன்றும். அப்போ என்ன அது உடனே நெகட்டிவான எண்ணம்னா வரும், சே வேணா விடு, நாம் ஏன் போய் சிக்கிக்கணும், நாம் ஏன் போய் அதில் போய் மாட்டிக்கணும், இப்படிலாம் என்ன பண்ணுவோம். பாசிட்டிவாக வந்தால் கூட அந்த உலகத்தை பார்த்து நெகட்டிவாக என்ன பண்ணுவோம், நினச்சிக்குவோம். ஆகையால் எனக்கு அருமையானே, நாம் பார்ப்பது கேட்பது அனைத்துமே எதிர்மறையாகத்தான் இன்று இருக்கிறது. அதனால்தான் இந்த உலகம் என்ன பண்ணுங்க, எதிர்மறையாக எண்ணத்திலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் பின்னோக்கி போ, வாழ்க்கையில் என்னங்க ஒரு பின்னோக்க நோக்கி போகிற ஒரு செயலை தான் பார்க்குறோம், முடியல அப்படியே ஏதாவது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க வருவாங்க, அது கூட அவங்க திருப்தி இல்லாமல் வாழ்வாங்க. அப்படி வந்து கூட என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக என்ன இல்லைவங்க மேலே வந்து கூட திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. பாசிட்டிவாக இருக்கிறவங்க அப்படி இல்லைல்ல, அவங்க ஏழையாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான எண்ணத்தை கூட பாசிட்டிவாக என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வது எடுக்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்ததெல்லாம் என்னங்க, எதிர்மறையாக தான், எதிர்ப்பு தான், எல்லாமே எங்கே போனாலும் எதிர்ப்பு தான், வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாமே எதிர்ப்பு தான், சுவிசேஷம் சொல்ல போகும்போது எல்லாம் எதிர்ப்பு தான் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேர்மறையாக எடுத்துக்கிட்டாங்க, நேர்மறையாக அதான் பாசிட்டிவாக எடுத்துக்கினாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னக்கா, பவுல் சொல்கிறார் ரோமர் 5:3-4 அவர் சொல்கிறார், அவங்களுக்கு வந்த உபத்திரவத்தெல்லாம் என்ன செய்கிறாரு, ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கினார் அவர் அதை, உபத்திரவத்தை வாசிக்கலாம் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பார்த்தீங்களா, உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். இது எப்படிப்பட்ட நினைவு உங்களால் நினைக்க முடியுமா, உபத்திரவத்தில் கூட என்னங்க நான் மேன்மை பாராட்டுவேன், எனக்கு நல்லது, இந்த உபத்திரவம் வந்து எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்க முடியுமா, எடுத்துக்க முடியுமா? நம்மளுக்கு உபத்திரம் வந்தால் என்னங்க வேணுங்க, நெகட்டிவாக தான் போவோம். ஆனால் அப்போ சிலர் என்ன பண்ணாருங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கினார், அந்த உபத்திரம் கூட அவர் எனக்கு நல்லது. எப்படிங்க உபத்திரம் என்ன பண்ணிச்சு, எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துச்சு. உபத்திரம் ஒருத்தருக்கு வர வர, அடிக்கடி நமக்கு உபத்திரம் வந்துனா பொறுமையை கற்றுக்குவோம், ரொம்ப ஸ்லோவாக எப்படி நிதானமாக சிந்திக்க கற்றுக்குவோம், நிதானமாக பேச கற்றுக்குவோம், நிதானமாக வாழ்க்கையை நடத்த கற்றுக்குவோம், நிதானமாக செலவழிக்க கற்றுக்குவோம். உபத்திரம் வர வர, உபத்திரம் எங்களுக்கு என்னங்க பரீட்சையையும், பரீட்சை என்ன பண்ணுச்சு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு, ஒரு நம்பிக்கை கொடுத்து, ஆமாம் நான் என்னால் கூட முன்னேற முடியும், என்னால் கூட வாழ முடியும், என்னால் கூட செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கை என்ன செஞ்சுதான் எங்களுக்கு, படிங்க அதுக்கு 4:4 உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டு. அதனால என்னங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சதுனால அந்த உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. உபத்திரவத்தை கூட பாசிட்டிவாக திங்க் பண்ணாங்க, நமக்கு வர கஷ்டத்தை கூட நாங்கள் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குது, பின்னால் ஏதோ நல்லது வரப்போகிறாது. அந்த நிலைமைக்கு நம்மளை என்ன பண்ணிக்கணும், நம்ம சிந்திக்கணும்,
உபத்திரம் வந்த உடனே என்ன பண்றது, போச்சு அவ்வளவா போச்சு, கடவுள் ஏன் அப்படி சோதிக்கிறாரு, எங்களுக்கு ஏன் அப்படி கடவுள் சோதிக்கிறார், என்ன மட்டும் ஏன் அப்படி செய்து சோதிக்கிறாரு, உலகத்திலேயே யாரையும் சோதிக்காம அவங்கள மட்டும் தனியா கூட்டு என்ன பண்றாராம், சோதிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இது எப்படிப்பட்ட திங்ஸ் தேமா நெகட்டிவா பண்றது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நேர்மறையான எண்ணங்களை வளர்ப்பது வளர்த்து கொள்வதற்கு ஒரு ஆறு வழிகளை என் அனுபவத்தில் நான் அனுபவிச்சது அதெல்லாம், அதனால் எவ்வளோ லாஸ் ஆகிக்கிறேன் நான், நெகட்டிவாக திங்க் பண்ணி லைஃப்பில் அப்படியே போச்சு எல்லாம் போச்சு. எப்போ நேர்மறையான எண்ணங்களுக்கு வந்தனோ அன்னில தான் கொஞ்சம் என்ன ஆச்சுங்க, லைஃப்பில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் வந்தது நான் பார்த்தேன். அது மாதிரி ஒரு ஆறு வழிகளை சொல்கிற, அதாவது அப்படி வளர்த்துக்கிட்டுன்னா என்னங்க, கொஞ்சம் நேர்மறையான எண்ணங்களில் நம்ம அபியாசம் பண்ணலாம், அபியாசம்னா பழகிக்கொள்ளலாம் நம்ம. முதலாவது வந்து, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவர ஏதாவது ஒரு வழி இருக்கும் என்று என்ன பண்ணணும், நம்ம நினைக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, முடியாது அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் கூட எங்கே ஒரு என்னங்க ஒரு வெளிச்சம் எங்களுக்கு தெரியும். ஃபுல் இருட்டு சூழ்ந்துச்சு, கார் இருளாக இருக்குது, எங்கே பார்க்க வழியே தெரியல, எனக்கு எந்த பக்கம் போக முடியல, போகிறதுக்கு எனக்கு வழியே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஏதோ ஒரு வழி இருக்கும், தேவன் என்ன பண்ணுறதில்ல அப்படி எல்லாத்தையும் மூடுறதில்ல, எங்கே ஒரு இது வச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நிதானமாக நினச்சிங்கன்னா எங்கேனா ஒரு வெளிச்சம் தெரியும், கரெக்டாக தெரியும், அது அதை பிடிச்சி என்ன பண்ணிடலாம், நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை, இருட்டு வந்த உடனே என்ன ஆச்சுங்க போச்சு அவ்வளோதான் லைக். நீங்கள் இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முடியாது இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அதனால் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன்னா இனிமேல் நெகட்டிவ் தாட் அவங்ககிட்ட இருக்குது, நெகட்டிவ் எண்ணங்களுக்கு எதிர்மறையாக சிந்திக்கிறது, முடியாது இனிமேல்ட்டு ஆகாது இனிமேல்ட்டு லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு எதிர்மறையாக சிந்திச்சு அவங்க வாழ்க்கையை அழித்து கொள்வார்கள். ஏன்னா தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா, நம்ம மற்றவங்க உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களோ தெரியல, ஆவிக்குரிய விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகராக எடுத்துக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நமக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கணும். பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 10:13 கொரிந்தியருக்கு எழுதும்போது, கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது அவங்க உபத்திரவத்தில் இருந்தாங்க, ஆரம்ப காலத்திலலாம் சபை உருவாகும் போது ரொம்ப உபத்திரவம்னா வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். போக்கையும் உண்டாக்குவார். சோதனையே என்னங்க பிரச்சனையே வந்து இந்த உலகத்துக்கு மிஞ்சி மனிதர்களை மிஞ்சி ஒரு பெரிய சோதனை பெரிய பிரச்சனை வர்றதில்லை. அப்படியே அந்த பிரச்சனை கூட வந்தது எதனால, யாரால, நம்மளால தான், நாம தான் பிரச்சனையை வர வச்சுக்கணும், தானா எங்கிருந்து வரல. இப்படிதான் பாசிட்டிவ் என்ன இருக்கிறவங்க இப்படிதான் சிந்திப்பாங்க, இல்லை இந்த பிரச்சனை என்னால் தான் வந்து எங்கிருந்து வந்துச்சு, எங்க நான் தவறினேன், எங்க நான் தூங்கிட்டேன், எந்த இடத்துல இருந்து வந்துச்சு, அப்போ அதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து வந்துடுவாங்க. இந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதோ அவங்க செஞ்சுருப்பாங்களா, அவங்களாலாம் என் வாழ்க்கைக்கு என்ன வந்து கேடு வந்துச்சு, அவங்க தான் என்னை வந்து கெடுத்துட்டாங்க, அவங்க பேச்சு கேட்டதுனால தான் இப்படி ஆச்சு, இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க நெகட்டிவ் திங்க் பண்ணுறவங்க. இப்படி யார் மேலேயாவது அந்த பழியை தூக்கி போட்டு அவங்க முன்னேற்றத்துக்கு முன்னேறாமல் இருக்கிறது அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திந்திக்குவாங்க. ஆனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க அப்படி இல்லை, தேவன் எங்கே ஒரு வழி வச்சிருப்பார், தவறிட்டேன் இல்லையா, அதனால் எங்கே ஒரு வழி இருக்கும், அந்த வழியை கண்டுபிடிச்சி அதிலிருந்து வருவார்கள். அவர் என்ன பண்ணுறல, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு வர்றதில்லை, அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு போக்கையும் உண்டாக்கி கொடுப்பார் அவர். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இந்த புது வருஷத்தில் என்னங்க இப்படிப்பட்ட பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க எப்பயுமே,
கஷ்டம் இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது, சோதனை இல்லாமல் எந்த மனுஷனும் பரலோகம் போக முடியாது, எதிர்ப்புகள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது இந்த உலகத்தில், வியாதி இல்லாமல் கூட வாழ முடியாது நம்மளால், எல்லாம் இருக்கும். இவைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணுங்க, தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கு ஒரு காப்பாளராக இருக்கிறார், அவர் காப்பார் என்பதை நம்ம என்ன பண்ணும், பாசிட்டிவாகவே உள்ளத்தில் என்ன பண்ணிக்கணும், நினச்சி நம்ம வாழ கற்றுக்கணும். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது இருக்கும்போது ஒருமே இல்லை வெளிச்சம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இருள் என்றது கடவுள் படைச்சாரா? இருளை படைத்தார் கடவுள். இருளை கடவுள் படைச்சாரா சொல்லுங்க? இருளை கடவுள் படைச்சாரா? இல்லைங்க. வெளிச்சம் இல்லாத நிலைக்கு இருள் அவ்வளவுதான். வெளிச்சம் அங்கே இல்லைன்னா அங்கே இருட்டு தான். ஏன்னா வெளிச்சத்தை அளக்கிறதுக்கெல்லாம் கருவி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இருட்டை அளவு அந்த இருட்டை அளக்கிறதுக்கு என்ன இல்லை, எந்த கருவியும் கண்டுபிடிக்கல. ஏன்னா இருள்ன்றது ஒன்றும் இல்லை, வெளிச்சம் இல்லாத இடம் இருட்டு அவ்வளோதான். வெளிச்சம் வந்துச்சுன்னா அது இருட்டு இல்லை. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் போனால்தான் இருட்டுக்குது. அங்கே வெளிச்சத்துக்கு வந்துட்டோம்னா ஏன், நம்ம பாசிட்டிவாக எல்லாம் எடுத்துக்கணும்னா என்னத்துக்கு இருட்டுக்கு என்ன வேலை, அங்கே என்ன வேலை, அங்கே ஏன் பயப்படணும் நம்ம? என்ன கருமையானவர்களே, அதனால் இருள் என்று ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இன்னும் ஒன்றுமே இல்லை. பிரச்சனை நம்மால் தான் வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு நாம் தான் தீர்வு காண வேண்டும், வேற யாருமே இல்லை. ஆகையால் அதை கண்டுபிடித்து நாம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவோம். ஆகையால் என்ன கருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டோர் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணத்திலே வாழ்வார்கள். கடவுளை நம்பி இருக்கிறவங்க நம்மளாம் கடவுளை நம்பி இருக்கிறோமா சொல்லுங்க? அப்படின்னா நீங்க என்ன பண்ண, கஷ்டமே படக்கூடாது, எதுக்கும் பயப்படவே கூடாது, எதுக்கு எதிர்மறையாகவே சிந்திக்கணும். உங்க வீட்டுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்தா என்னங்க, அதை எதிர்மறையாக நினைக்காம என்னங்க, பாசிட்டிவான நினைக்க, கடவுள் ஏதோ தடுக்கிறாரு இதுக்கு போகக்கூடாது நான் அப்படின்னு என்ன பண்ண, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே. ஐயோ நினைச்சேன் நடக்காம போச்சு, இந்த வருஷத்துலயாவது அதை செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன், இந்த வருஷத்துலயாவது அப்படி செஞ்சிடலான்னு பார்த்தேன், முடியாம போச்சு முடியாம போச்சுன்னு என்ன பண்ணுங்க, இந்த வருஷம் கடைசியில் தான் புலம்பி இருக்கலாம் நம்ம. எனக்கு அருமையா இல்லைங்க, இதெல்லாம் முடியாமல் போனதுக்கு காரணம் என்னங்க, தேவன் அனுமதிக்கலை, அது வேணான்னு நினைக்கிறாரு அதனால முடியாமல் போச்சு. அது வேணும்னா என்ன பண்ணுவார், தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகையால் எனக்கு அருமையானவர்களே, நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அனைவரும் நிச்சயமாக பாசிட்டிவ் திங்க் தான் இருக்கும், நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்க நெகட்டிவாகவே அவங்க வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க பக்தி உள்ளவர்கள் இல்லை, கடவுளை விசுவாசிக்கிறவங்க இல்லை, கடவுளை நம்புகிறவங்க இல்லை. சும்மா பேருக்கு என்ன பண்ணலாம், கடவுளை நம்புகிறேன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையிலே என்ன இல்லை, கடவுளை நம்பலை. ஏன்னா அவங்களுக்கு எப்போ நெகட்டிவ் திங்காக வருது, அது எப்படி ஆகும், என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, அப்படி நினைக்கவே கூடாது, என்னால் முடியும், நான் செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, நான் ஆரம்ப காலத்திலலாம் இந்த எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை வளர்கிறதுக்கு என்ன தெரியுமா, வளர்கிற சூழ்நிலை ரொம்ப காரணம். அது நம்ம எந்த இடத்துல வளர்கிறோமோ அந்த அந்த வளர்ச்சி அந்த இடத்த பொறுத்து தான் நமக்கு அந்த நல்லா பாசிட்டிவ் திங்ஸை நினைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வளர்கிற நேரம் இடத்துல அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எப்படின்னா நம்ம வில்லேஜெல்லாம் நம்ம வாழ்ந்த தமிழ்நாட்டு வில்லேஜெல்லாம் பார்த்தா இந்த ஷெட்யூல்ட் கேஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க. எங்கே போனாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி தான் இருக்கணும், அவங்க பேசக்கூடாது, யாரையும் கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த பெரிய உயர் ஜாதிக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடக்கி 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 வைப்பாங்க. சின்னதுலேருந்து என்னங்க, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அடங்கி அடங்கி எதுவும் தெரிஞ்சால் கூட செய்ய முடியாது, நீதியை கூட சொல்ல முடியாது, உண்மையை கூட சொல்ல முடியாது. அப்படி தான் வாழ்ந்துட்டோம். அப்படி வாழ்ந்ததில் பெரிய ஆவாக என்ன போகுது, அப்படியே தான் வருது. எங்கேயும் முதல் இடத்துல போயிருக்க முடியாது, எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன்னு போக முடியறது இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே என்னாச்சுங்க, செய்வேன்,
நற்செய்தி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா என்ன பண்ண முடியாது, ஸ்டேஜ் மேல போக முடியாது, என்னால நடுக்க அப்படியே வதற அப்படியே எல்லாம் செய்வேன். அந்த மீட்டிங்கே நான் தான் காசு போட்டு செய்வேன் நற்செய்தி சொல்றதுக்கு. அவங்க பிரதர் வந்து ஜெபங்கி பிரதர்னு சொல்லுவாங்க, அது போக மாட்டேன் நான். காரணம் என்ன தெரியுமா, என்கிட்ட தாழ்வு மனப்பான், நெகட்டிவ் திங்ஸ், ஐயோ நம்மளால முடியாது, அங்கே போய் எதாவது தப்பாக பேசிட்டுனா தப்பாக சொல்லிட்டுனா அப்படின்னு என்னங்க, அந்த திங்ஸ் இருக்கிறதுனால நான் மேலே வர முடியாது. இன்னைக்கு அநேக சகோதர சகோதரர் அப்படித்தான், வாங்க பேச வாங்க ஜெபகம் வாங்கன்னாங்க, ஐயோ எதனா இப்போ முடியல பிரதர், இன்னும் ரொம்ப வசதியாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி எல்லாம் சீர்திருத்திட்டு நான் முதல்வராக வரேன், எல்லாம் சீர்த்து உலகம் நல்லா சீர் நல்லா ஆகட்டும், நேர்மையா நீதியா இது இல்லாமல் இருக்கட்டும், லஞ்சம் இல்லாமல் இருக்கட்டும், அன்னைக்கு நான் முதல் மந்திரியா வந்து இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி என்னைக்கு ஆவறது, நான் என்னைக்கு வந்து பேசுறது, எனக்கு அருமையாக இதெல்லாம் வந்து என்னங்கல்ல, தாழ்வு மனப்பான்மை, முடியாது அப்படின்றது தான். இது என்ன பண்ணல, இது வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இப்படி இல்லாமல் தேவன் ஏதோ ஒரு வழி வைத்திருக்கிறார், நம்மை பயன்படுத்துவார் என்ற அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கொள்வோம். பார்த்தீங்களா, இதில் கூட நீ பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் அபேத்நேக் என்ற மூணு பேர் கூட என்ன பண்ணாங்க, ரொம்ப கடைசி நிலைமை அவங்களுக்கு, சாகிற நிலைமை தானே அது, நீ அந்த சிலைய வனங்கள்லாம் என்ன செய்யுங்க தீயில போட்டுருவோம்னாங்க. அவங்க சொன்னாங்க, என் தேவன் என்ன பண்ணுவாருங்க, காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை கூட சொல்லுவாங்க, அப்படி காப்பாற்றாமல் போனாலும் என்ன பண்ண மாட்டேன், இந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. எவ்வளோப்பட்ட ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் பாருங்க. இதெல்லாம் வந்து நேர்மறையாக சிந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த துணிச்சல் இருக்கும், வீரம் இருக்கும், பரவாயில்ல இழந்தா கூட பரவாயில்லையா, செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் திங்ஸ் இருக்கிறவங்களை என்னங்க, ஐயோ செத்துட்டுனா, ஐயோ அந்த வழியை யார் தாங்கிறது, அந்த அவமானத்தை யார் தாங்கிறது, அந்த அவமானத்தை எப்படி எடுத்துக்கிறது நான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நேர்மறையாக சிந்திக்காம எதிர்மறையாக சிந்திச்சு விட்டுருவாங்க அந்த விஷயத்தை. ஆகையால் என்ன கருமையானே, இதுதான் முதலாவது, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர் என்பதை நம்ம மனசில் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக அதை வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு நின்றுங்கலாம், நிச்சயமாக அது வழி கிடச்சிடும், நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த வருஷத்தில் அதை முயற்சி செய்து பாருங்கள். ரெண்டாவது பயம், நெகட்டிவ் திங்ஸுக்கு முதல் முதல் காரணமே பயம்னா இல்லையா, இதை எதிர்கொள்ள அதை குறித்து கவனமாக, இந்த பயம் எதனால் எங்கிருந்து நமக்கு வருகிறது என்பதை முதலாவது என்ன பண்ணணும், நம்ம சீக்கணும். பயம் வருது இல்லையா, நீ சின்ன பசங்களை பார்த்தீங்களா, குழந்தையில்லை குழந்தைங்களை பார்த்தீங்களா, என்ன பயப்படுத்தாதுங்களே, குழந்தைங்களை பார்த்தீங்களா பயப்படுத்தா, பயப்படாது, ஏன், அவங்களுக்கு எதிர்மறையாக சிந்திக்கிற இது இல்லை, அவங்கள என்னக்கா பாசிட்டிவாக தான் சிந்திப்பாங்க, அதை போய் பிடிச்சிடணும், அதை போய் எடுத்துடணும், அதை போய் திறந்து பார்த்துடணும், நான் அதை தொட்டு பார்த்துடணும், அதுதான் அவங்களுடையது, ஐயோ தொட்டு பார்த்தா சுடுமா, அது தொட்டு பார்த்தா விழுந்துருவோமா அப்படின்னு எண்ணம் இல்லை அவங்களுக்கு, அதனால் என்ன பண்ணுறாங்க போடுறாங்க. அப்போ பயம் இப்போ நமக்கு பெரியவங்களை ஆவாக என்ன ஆகுதுங்க, பயம் வந்துருச்சு. அப்போ என்ன காரணம் பயம் வருதுன்னா, நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான். இப்போ பயங்கன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனால பயம் வருது நமக்கு. நீ நெகட்டிவாக திங்க் பண்ண எல்லாத்தையும் பாசிட்டிவாக பண்ணு, பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும், பயமே இருக்காது. ஆகையால் பயம் இருக்கும் மனதிலே எதிர்மறை எண்ணங்களே மேலோங்கி காணப்படும். எந்த உள்ளத்தில் பயம் இருக்குதோ எதிர்மறை எண்ணம் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, பிரதர் நேற்று எனக்கு மெசேஜ் சொன்னார், சரின்னு ஒத்துக்கினேன், ஒத்துக்கினதுலேருந்து லோ ப்ரெஷர் ஆகிட்டு தலைச்சக்கர ஆகிடுச்சு, ஏந்து நடந்தால் அப்படி தள்ளாடின்னு இருப்பேன், இங்கே இப்போ கூட இருக்குது. நான் பிரதர்கிட்ட சொல்லிடலாமான்னு நினச்சேன், முடியாதுன்னுங்க. அப்போ நினச்சேன், ஏன் முடியாது, இது என்ன பண்ணிட போகுது, ஏசி என்ன என்ன போட்டு பண்ணிட போகுது, அப்படி தான் ஆகட்டும் பார்க்கலாமே அப்படின்னு என்ன பண்ண, இல்லை இல்லை பண்ண, ராத்திரி காலையில் கூட திங்க் பண்ண
முடியல. எங்கள் வீட்டில் கூட எங்கள் மகள் சொன்னேன், இல்லைம்மா ஒரு மாதிரி தலைச்சக்கராகுது, என்னாச்சு தெரியல அப்படின்னும் போது அப்போ எனக்கு ஒரு திங்க் இது வந்துச்சு, திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, எதனால் வருது எனக்கு, எதனால் வரும் எனக்கு இந்த மாதிரி மயக்கம், இப்படி ஒரு தாட்டி வந்திருக்குது எனக்கு. அப்போ பார்க்கும்போது லோ ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, அப்படி வரும். ஏன் லோ ப்ரெஷர் வந்துச்சு, ஒருவேளை சுகர் கம்மியாயிடுச்சா அப்படின்னு என்ன பண்ணேன், எனக்கு யோசனை வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், மகட்ட நல்லா காப்பி அடிச்சு நல்லா சக்கரை போட்டு எட்டணும் அப்படின்னு சொன்னேன். நிறைய சக்கரை போட்டு காப்பி கொடுன்னு காலையில் என்ன பண்ணேன், குடிச்சிட்டு அப்புறம் வரும்போது கூட கொஞ்சம் சக்கரை அள்ளி வாயில் போட்டுன்னு வந்தேன். என்னாச்சு கொஞ்சம் சரி பார்த்தீங்களா, அதிலிருந்து தப்பிக்கிற போக்கை கூட தேவன் என்ன பண்ணுவாருங்க, உண்டு பண்ணி கொடுப்பார். இந்த உங்கள் முன்னுக்கிறனா தான். அப்போ நான் நெகட்டிவாக திங்க் பண்ணியிருந்தேன், என்ன ஆகிட்டுருக்கோம், அப்பயே பிரதர்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இல்லை பிரதர் அப்புறம் பார்த்துக்கிறேன் யாரெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் நான், பாசிட்டிவ் இருக்கணும் நமக்கு, முடியும், என்ன நடக்காது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பயத்தை நம்ம வெளியே தள்ளணும். எதுக்கும் பயப்படக்கூடாது, கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். பயப்படக்கூடாதுன்னா கடவுள் கூட பயப்படாத இருக்காங்க, கடவுள் பயம் அவசியமாக இருக்கிறது. பயம் இருக்கிற இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் என்னென்னா, எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு என்னென்ன மன உளைச்சலை கொடுக்கும், அடுத்தது கவலையை கொடுக்கும், அதற்கு பதட்டத்தை கொடுக்கும், சோகத்தை உண்டாக்கும், எரிச்சல் அடைய செய்யும், அதான் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றவங்க மேல் பொறாமை கொள்ள வைக்கும் எதிர்மறை எண்ணம். இவை அனைத்தும் என்னங்க, எதிர்மறை எண்ணத்திலே குடிகொண்டிருக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுக்கு இத்தனை குணங்களும் அவங்ககிட்ட இருக்கும், வெளியே தெரியலனா கூட என்னங்க அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கும் இதெல்லாம். ஆகையால் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கணும். அப்போனா இது இந்த எண்ணங்களை அத்தனையும் நம்ம விட்டு வெளியே போயிடும். யோபு 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அது நிச்சயமா வந்துருங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அது நடக்கும். ஆமாங்க, நீங்க எதுக்கு பயந்தாலும் அது நடக்கும், நல்லாதான் இருக்கும். நான் வண்டி விட்டு காலையில் வந்து வெளியில் வந்தேன், இன்றைக்கி என்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுமா அப்படின்னு நினச்சி நீ வந்து நான் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கும். அது மாதிரி என் வாழ்க்கையில் நான் நிறைய பண்ணிக்கிறேன். இன்னும் ஒன்றுமே நினைக்காம வரும்போது என்னங்க, ஒன்றுமே நடக்காது. ஏதோ ஒரு மனசில் என்னங்க பயந்தன்னா என்னங்க, அந்த பயம் நிச்சயமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், எல்லாரும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அப்போ பயந்தீங்களா என்னங்க, அந்த பயம் நிச்சயமாக நடக்கும். இப்போ பயப்படக்கூடாது, எந்த இதுக்கும் பயப்படக்கூடாது. அதனால தான் நான் நினச்ச காரியம் எனக்கு நடந்தது. அப்போ யோபு நினச்சிக்கிறாரு, இந்த மாதிரி ஆகும் பொழுது இப்படியெல்லாம் நம்மளாம் சந்தோஷமாக இருக்கிறமே, ஒருவேளை கஷ்டம் வந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பார். அவர் உடனே கஷ்டம் வந்துச்சு. ஆகையால் எனக்கு அருமையான சகோதரில் பேதுருவனுடைய பயம் கூட நீங்கள் பார்த்தீங்களா, பேதுரு பயந்தார் இல்லையே. இயேசு கடல் மேலே நடந்துன்னு வரார், இவங்க படகுல இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு, பேதுருவை பார்த்துட்டு என்ன பண்ற, ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன எப்படி நடக்கிற, நான் கூட நடக்க முடியுமான்றார். ஏந்துவா அப்படின்னும் போது என்ன பண்ணுறாரு, துணிஞ்சு, பயம் இல்லாமல் என்ன பண்ணார், துணிஞ்சு தண்ணியில் காலை வச்சாரு நடக்கிறார். நடந்த உடனே புயலும் காற்றும் என்ன, கொஞ்சம் காற்று வேகமாக அடிக்கும் போது என்ன ஆச்சுங்க, காற்றை பார்த்தார், பயத்தை பார்த்தார், ஐயோ உள்ள காற்றுல எப்படி நடக்க முடியும்னு நினைச்சாரு பாருங்க, பயந்தார் பாருங்க, தண்ணி உள்ள போக ஆரம்பிச்சிட்டார். நம்ம சில பேர் நம்ம பயம் இல்லாமல் போவோம், திடீர்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா அத்தாட்ட ஸ்டாப் ஆகிடுவோம். நம்ம அந்த பயணம் நின்றுடும், அந்த வாழ்க்கை நின்றுடும், அந்த என்ன செயல்படுறோமோ அந்த செயல் கூட நின்று போய்டும், அத்தாட்ட பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் போனோமா பயம் இல்லாமல் போவோம், திடீர்னு யாராவது ஏதாவது சொல்லி நெகட்டிவ் திங் சொல்லி என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட நிறுத்திடுவோம் அந்த வேலையை. எனக்கு அருமையான பிள்ளையே, பயம் இருக்கவே கூடாது, பயம் இருக்கவே கூடாது, பயப்படாதிருங்கள் சிறுமந்தையன்னு இயேசு நமக்கு தான் சொல்லிட்டு போனார், பயப்படாத அப்படின்னு சொன்னார். எனக்கு அருமையான பவுல் சொல்கிறார், 1 தீமோத்தேயு 2:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
என்ன சொல்றாரு? பலமும் அன்பும், பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? ரெண்டு மூணு பேர் தான் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தி தான் வந்து பாசிட்டிவா திங்க் பண்றது. அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்கு. நிச்சயமா அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எதுக்கு பயப்படணும் நமக்கு? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பயத்தை நம்ம புறம்பே தள்ளுவோம். இது ஒரு நெகட்டிவ் திங்ஸ் பயம்ன்றது, பாசிட்டிவ் இல்லை. இந்த வருஷத்தில் எதுக்கும் பயப்படாதீங்க. கொரோனாவுக்குலாம் பயப்படும். எத்தனை பேர் கொரோனாவுக்கு பயந்துக்கிறீங்க? நம்ம போன வருஷம் விட்டு விட்டு வெளியே வராத எவ்வளோ பேர் பயந்துக்கிறீங்க? பேர் பயந்தாங்க, எல்லாரும் பயந்தாங்க இல்லையா? நான் பயப்படல. கொரோனாவில் என்ன பண்ண, ஊரில் போனேன். இந்த வருஷம் போனதே எனக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நாள் ஆச்சுன்னு. இப்படி பார்த்துட்டுக்குள்ளே, இப்படி பார்த்ததுக்குள்ளே வந்து டிசம்பர் வந்துருச்சு, டிசம்பர் வந்துல ஜனவரி வந்துருச்சு. ஏன் நான் பயப்படலை? எந்த இதுக்கு பயப்படல? நான் இருந்து ஊரில் என்ன பண்ண, கொரோனா டெஸ்ட் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணாங்க. என் தங்கச்சி எங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ வேணா வேணாண்ணா, வயசு வேறு ஆகிட்டுக்குது, கொரோனான்னு சொல்லிட்டாங்களேன்னா ஆகிடுவீங்க, உள்ள தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. அதனால் வேணா வேணான்னாங்க. விடுமா, என்ன வந்தால் இருக்கட்டுமே, இருக்கட்டுமே, அதே ஒரு அனுபவத்தை பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் என்னங்கலாம் ஒரு அனுபவம் தானே அது. பார்க்கலாம் கொரோனா எப்படி இருக்கும், அங்கே இப்போ அந்த சென்டரில் போய் எப்படி இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது சுவிசேஷன் சொல்கிறதுக்கு டைம் இருக்கும் இல்லையா, பாஞ்சு நாள் யாராவது பிடிச்சி பேசலாமே, வீட்டில் சும்மா உட்காந்துக்கிறத விட அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் ஒன்று போனேன். நான் டெஸ்ட் பண்ணாங்க, பண்ணிவிட்டு என்னாச்சிங்க, எனக்கு கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அருமையான சகோதரிகளே, நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அது வருங்க நமக்கு. எனக்கு கொரோனா இருக்குன்னு நினச்சி இன்னும் போயிருந்தேன்னா நிச்சயமாக கொரோனா இருந்திருக்கும். அதனால் நம்ம திங்ஸ் எல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால் ஒன்று யோவான் 4:18 கூட, அன்பிலே பயம் இருக்காது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை என்ன தூரப்படுத்திடும் நம்மளுக்கு. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. யாரெல்லாம் பயந்தாங்கொல்லியா இருக்கிறீங்களோ, பயந்துட்டு இருக்கிறீங்களோ, உங்ககிட்ட அன்பு இல்லை தான். ஏன்னா அப்ப அன்பை காட்ட முடியாது, பயம் இருக்கிற இடத்துல அன்பு வராது. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, எதுக்கும் பயப்படாதீங்க. தேவன் இருக்கிறார், தேவன் நம்மோடு, நம்மோடு தேவன் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். பாட்டு மட்டும் பாட்டுறோமே இல்லையா, பாட்டில் தான் இது, வாழ்க்கையில் அனுபவத்தில் நம்ம காட்டணும் அது. ஆகையால் இது ரெண்டாவது காரியம், பயம் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக என்ன பண்ண, திங்க் பண்ணும்போது பயம் நம்மக்கிட்ட இருக்காது. மூன்றாவது, நம்மை விசாரிப்பவர்களிடம் நேர்மறையான வார்த்தைகளை பேசாமல், இல்லை எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமல் நேர்மறையான வார்த்தைகளையே பேச கற்றுக்கணும் எப்பவுமே. யாராவது வந்து கேட்குறாங்க, இந்த கொரோனா பீரியட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் வீட்டில் இருப்பீங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, எப்படி போகுதுன்னு. ஏதோ போகிறோம் பிரதர், இந்த கொரோனா பீரியட்ல ரொம்ப கஷ்டம் பிரதர், ஒன்றுமே குடும்பத்தை என்ன பண்ண முடியல, நடத்த முடியல பிரதர். இந்த மாதிரி என்ன பண்ண, நேர்மறையாக பேசாமல் நேர்மறையாக பேசுங்க. நல்லா இருக்கிறேன் பிரதர், கர்த்த தயவில் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். இப்படி சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இதை உங்களுக்கும் ஒரு எதிர்மறையான எண்ணம் வளர்ந்துருக்கும், அதை கேட்குறாங்களே அவங்களுக்கு என்னங்க, அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னு. நீ கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பிரதர் நான் கூட நல்லா தான் இருக்கிற பிரதர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படியே. ஏன்னா நீ நல்லா இல்லை, என்ன பிரதர் எல்லாம் கஷ்டம் பிரதர், ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை விட டபுள் மடங்கு எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட அப்படியே குறையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, எதிர்மறையான என்ன என்ன பண்ணுறது, வாழ்க்கையே அப்படி தான் பிரதர் போச்சு, உலகம் போச்சு, எங்கே இருக்கிறான் கடவுள், அப்படி இப்படின்னு என்ன பண்ணாங்க, அப்படியே நினச்சி என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையான சிந்தனையோடு வாழ்ந்து போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம யாராவது நம்மளை வந்து எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்கும்போது என்ன சொல்லணும், ரொம்ப நல்லா இருக்கிறேன் பிரதர், கர்த்தர் தயவில் என்னங்க,
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை, கடவுள் எந்த ஒரு குறையும் வைக்கல எனக்கு அப்படின்னு என்ன பண்ண சொல்ல பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் கூட இருக்கலாம், வீட்டில் எல்லாம் இருக்கலாம், நீங்கள் நினச்சது நடக்காம கூட இருக்கலாம், அதையெல்லாம் சொல்ல போவாதீங்க, நெகட்டிவாக சொல்ல போவாதீங்க வெளியில். ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு முன்னிருந்த நிலைமைக்கும் நினச்சி பாருங்க, கொஞ்சம் இப்போ நிலைக்கிறோட பழைய நிலைமைக்காக போயிட்டீங்க இல்லை. உயர்வாக தாங்கிறேன் இப்போ எல்லாருமே, எல்லார் வாழ்க்கையில் என்னங்க உயர்வை கொடுத்துருக்கிறார், உயர்வை கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி என்னங்க பிரதர் நல்லாவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நம்மளால? எதனால? ஏதோ இருக்கேன்னு என்ன பண்ணுங்க, ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ கஷ்டமாக இருக்கிறேன், ஏதோ சுமாராக இருக்கிறேன் இல்லையா, மோசமாக இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க நேரம் சரியில்லை எனக்கு. என்ன நேரம் சரியில்லை? நேரம்லாம் கரெக்டாக போயின்னு தாங்குது, சரியில்லைன்னா இந்த 2021 வந்திருக்குமா? பதில கட்டாயிட்டு என்னங்க லேட் ஆகிருக்குமே, அது ஓடின்னு தான் இருக்கும், சரியாக தாங்குது, நேரம்லாம் சரியாக தாங்குது. நம்ம என்னென்னா சரியில்லை, நம்ம என்ன சரியில்லை, நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறோம் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் பார்த்து பயப்படுறோம். எனக்கருமையானவளே, தேவன் இருக்கிறார் நம்மோடு என்று நாம் நினைக்க வேண்டும் என்ற எதிர்மறையான வார்த்தை சொல்லாமல் கர்த்தர் தயவிலே நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம? எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:11-13 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. பவுல் சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. பிலிப்பியர் 4:11-13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், பாசிட்டிவா திங்க் பண்ண நான் கத்துக்கினேன். நான் எந்த நிலையில இருந்தாலும், குறைச்சலா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒரே நிலைமையில பாசிட்டிவா திங்க் பண்ண கத்துக்கினேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா, பட்டினியாய் இருக்கவும் குறைவுபடவும் திருப்தியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதாங்க நம்மளுடைய நிலைமையில் இருக்கணும். பவுல் சொல்கிறார் பாருங்கள், ரம்மியமாக இருக்க கற்றுக்கணும் நம்ம, எந்த சூழ்நிலையிலும் எது வந்தாலும் சரி நம்ம என்னங்க ரம்மியமாக இருக்கணும், மனம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். சந்தோஷம் சந்தோஷம், சந்தோஷத்தை எங்கே போய் தேடுவீங்க, எந்த கடையில் கிடைக்கும்? இல்லை நம்ம இந்த வருஷத்துலேயாவது சந்தோஷமாக இருக்கலாம், கடவுள் இந்த வருஷத்துலேயாவது எனக்கு சந்தோஷம் கொடுப்பாரா அப்படிலாம் திங்க் பண்ணி என்ன பண்ணுவீங்க? வருவாங்க, வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. சந்தோஷம் எங்கேயும் இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்குது சந்தோஷம். நீங்கள் நினைக்கிற நினைப்பில் தான் இருக்குது சந்தோஷம். நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் எல்லாம் நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, எல்லாத்தையும் நெகட்டிவாக எடுத்துக்கினீங்கன்னா உங்ககிட்ட இருந்து சந்தோஷம் போயிடும், சந்தோஷமாக இருக்காது அந்த வருஷம் ஃபுல்லாகவே. பவுல் சொல்றார், எல்லா இடத்திலும் நான் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டேன், மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு அருமையாள, இதை தான் நம்ம இந்த வருஷத்துல நம்ம கத்துக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையும் மன ரம்யமா இருக்க கத்துக்குங்க, சந்தோஷமா இருக்க கத்துக்குங்க, தேவன் உங்களை ஆசீர்விப்பார். 4வதாக, வாழ்க்கையை குறித்தா குறுகியதாக பார்க்காமல் ஒரு விசாலமான வாழ்க்கை பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை கூட ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும், ஒரு சின்னதாக கணக்கு போட்டுக்கணும். என்ன பண்ணாதீங்க, வாழாம ரொம்ப பெருசாக கணக்கு போடுங்க, என்னங்க பெருசாக கணக்கு போடுங்க, இல்லை இப்படி இருக்க இன்னும் இருக்குது, எனக்கு நேரம் இருக்குது, உன் காலம் இருக்குது, இன்னும் தூரம் இருக்குது, போக வேண்டிய தூரம் இருக்குது. இன்னைக்கு வச்சுக்கணும் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சோர்ந்து போன, இந்த நிலைமை மாறும், எல்லாம் கடந்து போகும், எல்லா சூழ்நிலையும் என்னங்க கடந்து போகக்கூடியது, அப்படியே நிலையாக நிற்கிறதில்ல, அது காலம் நிலையாக நிற்கிறதில்ல, கடந்து போகக்கூடியது. நம்முடைய வாழ்க்கை கூட கடந்து போகக்கூடியது, நம்முடைய சூழ்நிலை கூட கடந்து போகும், இந்த நிலை நாளைக்கு இல்லை. அதை முதல்ல என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, அதை யோசிங்க. ஆகையால் இன்றைய நிலையை வைத்து உங்களை என்ன பண்ண எடை போடாமல்
இன்னும் தூரம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கடவுள் என்ன பண்ணுவார், உன்ன நேரத்தை கொடுத்துருக்கிறார், எப்படியாவது என்ன என்ன பண்ணுவார், அந்த நிலைமைக்கு கொண்டு வருவார் என்ற பாசிட்டிவ் திங்கோட உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, நடை போடுங்க. தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள், குறுகிய மனம் படைத்தவர்கள், இவர்கள் வாழ்விலே முன்னேறவே முடியாது. இதை இன்னைய நிலைமை வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம திங்க் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு வேலை கிடைக்கல, அவ்வளோதான் வாழ் லைஃபு போச்சு, நான் நினச்சது இன்னைக்கு கிடைக்கல, அதோட போச்சு, நினச்ச மாதிரி வாழ முடியல, அவ்வளோதான் உலகத்தில் இனிமேல் முடியாது. இல்லைங்க, முடியும், இன்னும் நேரங்குது. உனக்கு காலத்தை கொடுத்துருக்கிறார் கடவுள், நேரத்தை கொடுத்துருக்கிறார் கடவுள், முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக நம்ம வாழலாம். ஆகையால் இன்று கூட தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்தவர்கள் என்ன குறுகிய மனப்பான்மையோடு தான் சிந்திக்கிறாங்க. கடவுளுடைய சித்தத்தை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு தான் சிந்திக்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்கலாம், எல்லாம் நினைப்பாங்க, இயேசு வரப்போறா, இரண்டாம் வருகை வரப்போகிறது, வந்து என்ன செய்ய போறார் ஆண்டவர், உலகத்தில் எல்லாரும் எழுப்ப போறார், வெள்ளாடுகளை செம்மறியாடுகளை பிரிக்க போறார், வெள்ளாடுகள் பண்ணுவாருங்க, செம்மறியாடுகளை பரலோகத்துக்கு, வெள்ளாடுகளை என்ன பண்ண நரகத்துக்கு போச்சு, புனிக்கு போச்சு, சிம்பிள். எவ்வளோ ஷார்ட்டாக தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணிட்டாங்க பாருங்க, எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணிட்டாங்க. என்ன கருமையாள் இல்லையே, தேவ சித்தம் அப்படி இல்லையே, என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், 1 Timothy 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பச்சை அத்தனை மனிதனும் ரட்சிக்கப்படணுங்க அப்படின்னு தேவனுக்கு சித்தமாக, அந்த சித்தத்தை என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்டாக என்ன பண்ணுறாங்க, குறுகிய மனப்பான்மையோட எல்லாம் நரகத்துக்கு போய் அழிஞ்சிருவாங்க, எல்லாம் நரகத்துக்கு அழிச்சிடுவார் அவர். இது என்ன பாசிட்டிவ் திங்ஸ், அது நாம் தான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உலக மக்களை சந்தியும், அவங்களுடைய பாவங்களை மன்னியும், அவங்கள என்னங்க அவங்கள நரகத்துக்கு அனுப்பாதன்னெல்லாம் சபை செய்ய ஜெபிக்குது. ஆனால் என்ன பண்ண சொல்கிறது என்ன தெரியுமா, எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்கன்றது. அப்புறம் என்ன திங்கிங் நம்மளுக்கு, என்ன கருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணுங்க, பாசிட்டிவான தேவன் என்ன பண்ண, அதுக்காக படைக்கல மனுஷனை என்ன பண்ணல, எல்லாரும் அழிக்கிறதுக்காக படைக்கல, வாழ வைக்கிறதுக்காக படைச்சிருக்கிறார். இதுதான் பாசிட்டிவ் திங். ஆகையால் எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, உன்னிடத்தில் நம்மளிட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பரலோகம் செல்வீர்களா, எல்லாரும் பரலோகம் போவோமா, நம்ப பரலோகம் போவோமா, யாரெல்லாம் பரலோகம் போக முடியாது என்னால் சொல்றவங்க எத்தனை பேர் சிரிக்கிறாங்க, பாதி பேர். ஏன்னா நெகட்டிவ் திங்கிங், எப்படி பிரதர் எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி போக பிரதர் என்ன அப்படின்றாங்க. இல்லை இப்படி நினைச்சு நான் போக மாட்டேங்க, நீங்க தான் அவ்வளோதான், போக முடியாது, நான் போவேன். பவுல் சொல்றாரு 3:10, பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, எப்படி ஆகிலும் நான் என்ன பண்ணேன், அவர் உயிர் தெழுநாள காணப்படுவதற்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன்றார். 10:11, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக்கும்படியும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாத்தீங்களா, எல்லாமே எப்படியாவது உயிர் தெழும்னாலே இயேசுவோட நான் போகணும், அதுக்காக என்ன எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டு எல்லாத்தையும் போட்டேன். பாத்தீங்களா, அவர் எவ்வளவு பாசிட்டிவா திங்க் பண்ணாரு, அதனால அவருக்கு போவான்னு சொல்றாரு. நம்ம அப்படி திங்க் பண்ண மாட்டோமே, நெகட்டிவா திங்க் பண்றதுனால தான் உடனே சொல்ல முடியல, நான் போவோம் பிரதர் அப்படின்னு என்ன உடனே சொல்ல முடியல நம்மளால. எனக்கருமையாக இதான் செய்யணும். 5வது பார்க்கும்போது, வாழ்க்கையில் தேவன் தந்த அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எதுக்கு நன்றி சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது தீமையான வந்து நன்றி ஆண்டவரே அப்படின்னு. ஒரு பாட்டு கூட, எல்லாம் நல்லதற்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு, தேவன் செய்யும் அனைத்துமே என்னங்க எல்லாம் நன்மைக்கு தான். இப்படி ஒரு திங்கிங் இருக்கணும், அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். தேவன் செய்கிற அனைத்தும், என் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற அத்தனையும் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்ம இதை, தேவன் என்ன தத்தனையும் நாங்கள் தேவன் நன்மைக்கு தான் விசுவாசிக்கிறார், நம்மளை என்ன தீமைக்காக அல்ல. இப்படி நினைச்சிக்கலாம், தீமை கூட நமக்கு நன்மையாக மாறும். அதான் அப்போஸ்தலர்கள் அப்படி தான் எடுத்துக்கினாங்க, அதெல்லாம் அதால் தான் மன ரம்யமாக வாழ்ந்தாங்க அவங்க.
ஆகையால் எனக்கு அருமையான சகோதர சகோதரர்களே, நேர்மறையான எண்ணம் உள்ளவர்கள் இதனால் உண்டான உலக மாற்றத்தை கண்டு நம்மளை தேவனுக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு உலகம் மாறுதல் அடைஞ்சிக்குது இல்லையா, கொரோனால பயப்படுறோம். உலகத்தை பார்த்து இந்த மாறுதலை கண்டு என்ன பண்றோம், நடுங்குறாங்க. கவர்மெண்ட் நடுங்குது இல்லையா, உலக மக்கள் நடுங்குறாங்க, எல்லாரும் நடுங்குறாங்க. ஆனா என்னங்க, பாசிட்டிவ் திங்கிறவங்க எதுக்கு நடங்க மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன் சொல்லு, ஒருவேளை கொரோனா வந்து நான் செத்தா கூட என்னங்க, பரலோகம் போகணும்னு நம்பிக்கையோட இருந்துக்கிறேன். ஒருவேளை இப்பயே எனக்கு சாவு வந்துச்சுனாங்க, ரொம்ப சந்தோஷமா போயிடுவேன். ஏன்னா என் மனசுல என்ன இல்லை, வேற எது இல்லை, பயம் இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல என்னங்க செத்துடலாமே. ஒருவேளை பின்னால இன்னும் வயசாயிட்டு பயம் நடுக்கெல்லாம் வரும்போது மாறிட்டுனா, அதனால இந்த நேரத்துல கூட சாவு வந்த என்னங்க ரொம்ப சந்தோஷம்தான். பவுல் மாறி சொன்னாங்க, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆகையால் எனக்கு அருமையான சகோதர சகோதரே, உலக என்னங்க இந்த கொரோனா வந்ததால் எவ்வளோ நன்மை வந்தது தெரியுமா, எப்படி திங்க் பண்ணிங்களா? நிறைய பேர் தீமை வந்துருச்சு போச்சு அதையெல்லாம் சொன்னாங்க. நிச்சயமாக நிறைய நன்மைகள் நடந்திருக்கிறது. உலக மாசு என்ன ஆயிடுச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சொன்னேன், அதுக்கு முன்னாடி பார்த்தேன். தண்ணி காற்று ஆக்சிஜன் டெல்லியில் விற்றாங்க பொல்யூஷனில் தெரியுமா, இந்த கொரோனா வந்தாலும் எல்லாம் போயிடுச்சு, அந்த பிஸ்னஸ்லாம் விட்டாங்க, கை விட்டுட்டாங்க. உலக மாசு எவ்வளோ பேர், கடவுள் எவ்வளோ பேர் நன்மை செஞ்சார். எப்பயோ கொரோனாவில் ஒன்று ரெண்டு சாவுறாங்க, ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ பேர் சாவும், தடுக்கவே முடியாது. எவ்வளோ நன்மையை செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, மனிதர்கள் ஒற்றுமையை பார்த்துக்கிறோம். அப்புறம் சபையில் யார் போலி யார் உண்மையானவங்கன்றது கூட என்னங்க அடையாள காட்டப்பட்டது. இப்படிப்பட்ட கணிஞ்சு அப்புறம் இந்த வருஷம் என்னங்க 2020 நிறைய மழை பெஞ்சிச்சு, நல்ல உலகம் சேமமா நாங்க செழிப்பானது. ஆமாங்க, எவ்வளவு நன்மை வந்துச்சு. இப்படிதான் பாசிட்டிவா என்ன பண்ணும், அதை திங்க் பண்ணி எடுத்துக்கணும். ஆறாவது, கடைசியாக நாங்களை வாழ்க்கையில் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாசிட்டிவா இருக்கணும்னா நல்ல உங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்ல தொடர்புகளை வச்சுக்கணும் இல்லைங்களா, நல்ல விஷயங்களை பார்க்கணும். மொபைல்ல வீடியோல டிவிலெல்லாம் நாங்க நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம தாட்டு என்ன பண்ணிக்கணும், பாசிட்டிவாக பண்ணிக்கணும். இந்த நெகட்டிவை பார்க்கறது என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த நெகட்டிவாக இருக்கிறத பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி செய்திகளை கேட்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுறவங்களோட என்ன பண்ண தொடர்பு எடுத்துட்டு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படி செய்யாதுப்பா, அது செய்யாத, அப்படி போவாத, அது இப்படி அது எப்படி அப்படின்னு என்னமோ அவங்க அனுபவத்தை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நம்ம செய்ய போகிறத நிறுத்திடுவாங்க, அப்படியே அவங்க சொல்கிறத செய்யும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தொடர்பு வச்சுக்காதுங்க. உங்களை உங்களோட தேவன் இருக்கிறார், உங்களை இயக்குவார். ஆகையால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்தவரை சோர்வடைய செய்கிற என்ன பண்ணும் எந்த பேச்சையும் நம்ம பேசக்கூடாது. எதிரில் இருக்கிறவரை மன உறுதியோடு, அவர்கள் மனித உறுதியோடு இருக்காங்க, அதை இழக்கிற மாதிரி நம்மள்ட்ட இந்த பேச்சு வரக்கூடாது. அடுத்தது, அடுத்தவரின் குறைகளை என்ன பண்ணுங்க, தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டி சுட்டி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்க பாசிட்டிவாக எவ்வளோ பண்ணிக்கிறாங்க அது கூட சொல்லலாமே, நிறைய சொல்லலாமே. அதனால் உடல் தோற்றத்தை பார்த்து அவங்கள என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க உடல் தோற்றத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, பேச. இதெல்லாம் வந்து அப்படி பேசுகிறாங்கன்னா நெகட்டிவ் திங் உள்ளவங்க தான் அப்படி பேசுவாங்க. பாசிட்டிவாக இருக்கிறவங்க என்னங்க அப்படி பேச மாட்டாங்க. எல்லாரோட தேவன் இருக்கிறாங்க. நேர்மறை எண்ணங்கள் இல்லையா, என்னென்ன பயன் என்ன, எதற்கும் கவலைப்படாமல் இருப்பாங்க நேர்மறையை உள்ளவங்க. எதுக்கு பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ரெண்டாவது, யாரையும் பொறாமையாக பார்க்க மாட்டாங்க. நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யாரும் பொறாமைப்பட மாட்டாங்க, யாரும் பொறாமையாக பார்க்க மாட்டாங்க. மூணாவது, மற்றவர்கள் தவறாக பேசினதை அப்படியே மனசில் வச்சுக்கின்னு என்ன பண்ண மாட்டாங்க, நேரம் வரும்போது அதை சொல்லி காட்ட மாட்டாங்க, அதோட மறந்துடுவாங்க அப்படியே. அடுத்தது, மனதில் உள்ள வன்மம் குறையும் இல்லையா. வைராக்கியம் பழி வாங்குற எண்ணம் என்னங்க, பாசிட்டிவாக நிற்கிறவங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் இருக்காது, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அவங்க வாழ்க்கையில். பாசிட்டிவ் எண்ணம் உள்ளவர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். கெட்டது நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அவங்க வாழ்க்கையில். யாரையும் எதிராக பார்க்க தோன்றாது, எதுவுமே பிரச்சனையாக அவங்களுக்கு தோன்றாது. எது வந்தாலும் அது பிரச்சனையென்ன எடுத்துக்க மாட்டாங்க. எல்லோருமே நல்லவர்களாக தெரிவார்கள். அவங்க கண்ணுக்கு எல்லாரும் பார்த்தாலும் நாங்கள் நல்லவங்க தான், அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு பாசிட்டிவ் திங் உள்ளவங்களை அப்படித்தான் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு. அப்புறம் கோபம் குறையும்,
அதிகமா இருக்காது மன அழுத்தம் இருக்காது பதட்டம் இருக்காது எதையும் யோசித்து நிதானித்து செய்வார்கள் எனக்கு அருமையானவர்களே பாசிட்டிவ் திங்கா இருங்க கடைசியா ஒரு வசனம் வாசிங்க 3 யோவான் 1:2 பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் இந்த வருஷத்துல உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறதோ பாசிட்டிவா இருந்தீங்கனா எல்லாமே நன்மையாகவே வாழ்வீர்கள் உன் ஆத்மா வாழ்வது போல உங்கள் எண்ணம் இருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்து தேவராஜ்யத்திலே காணப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்முடைய சகோதரர் மூலமாக தேவன் நல்ல ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருக்கிறார் நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லாவற்றிலும் பாசிட்டிவாக என்ன பண்ணுவோம் ஏன் எல்லாவற்றில் தேவன் நம்ம அதை நன்மைக்காக என்ன பண்ணுவோம் மாற்ற தேவன் நம்மோட கூட இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் விசுவாசத்தில் அதனால் நீங்கள் எல்லாம் இவ்வளோ தைரியமாக வந்திருக்கிறீங்க நெகட்டிவாக யோசனை பண்ணினே இருந்தால் வரவே முடியாது இல்லையா இன்னும் வீட்டிலே உட்காந்துருக்குறேன் பயந்துங்க எவ்வளோ பேர் அதனாலே நம்ம தைரியமாக விசுவாசத்தில் இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுனால வந்திருக்கிறோம் ஆனால் கொரோனா பாசிட்டிவ் மட்டும் ஆகிடாதுங்க நார்மலி பாசிட்டிவாக இருக்கிறவர் கூடவே இருங்கோன்றாங்க ஆனால் இந்த வருஷம் என்ன கற்றுக் கொடுத்துருங்க கொரோனா பாசிட்டிவ் கூட மட்டும் போகாதீங்க நெகட்டிவாக இருக்கணும் என்றதுக்காக நேற்று கூட நேற்றுவோம் நம்ம எல்லாம் எவ்வளோ வாஞ்சியிருந்தோம் எவ்வளோ வருஷமாக நம்ம என்ன பண்ணோம் 31st நம்ம உதயனுடைய சமூகத்தை எல்லோரும் சேர்ந்து இடமே பத்தாது எல்லாம் ரெடி பண்ணி சேர் பண்ணி காத்துன்னு இருந்தால் சடன் என்ன ஆகிட்டுருந்தோம் இவர் மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டான் கவர்மெண்ட்டு இல்லைங்களா ஸோ ப்ரோஹிபிஷன் ஆர்டர்னா ரோட்டில் சில ரோட்டில் அதுவும் எஸ்பெஷலி எம்ஜி ரோட்டில் சுற்றுற மாதிரி இல்லை அப்புறம் பார்த்தா எங்கேயும் என்ன பண்ண மாதிரி கூடுற மாதிரி இல்லை நம்ம எவ்வளோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறதுமா 3-4 இடத்துல நம்ம விசாரித்தோம் அவர் ஃபஸ்ட் பண்ணால் அவர் நமக்கு மாய்த்து இல்லைன்றாங்க சர்ச்சு கூடணுமா வேண்டாவா பர்மிஷன் இருக்குதானா அதை பற்றி நமக்கு தெரியல ஒன்றும் வரலன்றாங்க ஆக்சுவலி அது இது பண்ணல ஆனால் இந்த போலீஸுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க யாரும் 2-3 பேரில் அப்புறம் லாஸ்டில் இந்த நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கேட்கும்போது அவர் சைபரை பிஸியாக இருக்கிறாங்க நீங்கள் 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணவோ பார்க்கலாம் அப்படி எப்படி ஸ்பெஷல் பர்மிஷன் அப்போ கூட இன்னும் என்ன ஆகிடுது இன்னும் வெயிட் பண்ணி என்ன பண்ணால் என்ன ஆகிடுதுன்ட்டு வேண்டான்ட்டு என்ன பண்ணோம் நம்ம டிசைட் பண்ணோம் ஆனால் அது நல்லதுக்காக என்ன பண்ணார் தேவர் நடத்தினார் இல்லையா இங்கே வந்திருந்தால் நம்ம 200 பேர் மேக்ஸிமம் இந்துக்கலாம் 420 பேர் பார்த்துருக்குறாங்க நேற்று வீடியோ இன்னும் இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் பார்த்தீங்க நேற்று வீடியோ வா வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் இந்த இதெல்லாம் பார்க்கலாம் ஓகே எனிவே சகோதர சகோதரி ரொம்ப ஆச்சரியமாக தேவன் வழி நடத்தினார் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது இந்த ப்ராப்ளம்னால தான் இதெல்லாம் கற்று நிற்கிறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அது இது எதுவும் இருக்குதுங்க மைக்கு அது சவுண்டு மியூசிக் எல்லாம் வரணும்னா அது நேற்று தேவனுடைய கிருபையில் ஸ்டேஜுக்கு தேவன் அந்த ஞானம் கொடுத்து கரெக்டாக டைமுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாம் நினைக்கிற ஆச்சரியம் ஆயிடுச்சு நான் லாஸ்ட் வரைக்கும் அது முடியாத போலே இருக்குது இன்னொரு மெசேஜ் அனுப்புனான்னு தான் நினச்சி இல்லை ஃபேஸ்புக்கில் பண்ணான்ட்டான் ஆனால் ஃபைனல் என்ன பண்ணேன் தேவனு அந்த நானை கொடுத்து ஆலோசனை கொடுத்து அந்த செய்தி போகும்படி நியூ டெல்லியில் இருக்கிறவரெல்லாம் பார்த்து ரொம்ப யூ பிரயோஜனமாக இருந்துச்சு நான் இப்போ கூட ஒரு சகோதரர் நெப்போலியன் சகோதரர் சொன்னாருங்க நம்ம சர்வீஸுக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு என்ட்டு ஆனால் அதை கற்றுக்க முடிஞ்சு ஒரு ட்ரையல் பண்ண மாதிரி தேவன் கொடுத்தாரு அப்புறம் டபுள் பிளெஸிங் ஆச்சு நீ பாருங்கள் இன்னொரு செய்தி இன்னொரு ஆராதனை தேவன் நமக்கு கொடுத்தாரு எல்லாமே தேவன் நம்மோட கூட இருந்தால் நல்லதாக அது என்ன பண்ணுவோம் டர்ன் ஃபார் குட் மாற்றுவார் என்ற விஸ்வாசத்தோடு நம்ம 2021 என்ன பண்ணலாம் போகலாம் இல்லைங்கன்னா மெயின் திங் என்னென்னா நம்ம தேவனுடைய சித்தத்தில் இருந்தால் எல்லா தேவன் தேவனை அன்பு கூறுறவர் இடத்துல தேவன் என்ன பண்ணுவார் எல்லாவற்றையும் இல்லைங்கண்ணா உலகத்தில் இல்லை உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கினா என்ன வர்றது எப்படி பாசிட்டிவ் எடுக்கணும் உலகக்கார் எடுக்க முடியாது தேவனுடைய மக்கள் தேவனுடைய இடத்துல அன்பு கூறுறவர் நமக்கு தேவன் இருப்பதனால் நம்ம என்ன பண்ணணும் என்ன நடந்தாலும் தேவன் அது நன்மைக்காகத்தான் அனுமதித்திருக்கிறார் என்று நம்ம எடுக்கணும் அப்படி இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிப்பார்